மக்களுடைய உள்ளங்களிலெல்லாம் இடத்தை பிடித்த ஒரு பெருமைக்குரியவர் ஐயா ஈரோடு கவுரவன் அவர்கள். 50க்கும் மேற்பட்ட அருமையான கவிதை படைப்புகளை தெரிவிக்கிறார்கள். மிகச்சிறந்த படைப்புகள் எல்லாம் பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய அருமையான கவிதையினுடைய ஆற்றலை அங்கீகரிக்கின்ற விதத்தில் பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்திலும் அயல் மாநிலங்களிலும் உலகின் பல நாடுகளிலும் அவர்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் தந்து வழங்கி இருக்கின்றன. இவர்களால் படைக்கப்பட்ட வணக்கம் வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தி நாளில் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடிய போது தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அறிவை அடையாளம் கண்டு 3 லட்சம் ரூபாய் விருது வழங்கியது. அந்த விருதை பெற்ற பெருமகன் ஐயா ஈரோடு தமிழன் அவர்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற தமிழ் பேராயர் அமைப்பின் மூலமாக நகைசார்ந்த பேரறிஞர் என்ற பெருமைக்குரிய பதவிமார் கலைஞர் விருதை பெற்று 2 லட்சம் ரூபாயை தகுதியை பெற்ற பெருமைக்குரியவர் ஐயா ஈரோடு தமிழன் அவர்கள். இது மட்டுமல்ல, இவருடைய அருமையான கவிதைகள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகின் பல பல்கலைக்கழகங்களிலே பாடமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டிலே உள்ள ஒரு அமைப்பு உலக தரத்திற்கு கவிதையை படிக்கக்கூடிய கவிஞர்களே ஒரு மகாகவிஞர் ஈரோடு தமிழன் என்ற சிறப்பு இவர்களுக்கு வழங்கியிருக்கின்றது. எவ்வாறு மரபு கவிதையில் முத்திரை படித்தார்களோ, புது கவிதையிலே மிகச்சிறந்த சாதனை படைத்தார்களோ, அதே போன்று கைப்பு கவிதையிலும் மிகச்சிறந்த சாதனை படைத்தார்கள். அடுத்து இந்த நாட்டிலே அவ்வளவாக அறிமுகம் இல்லாத ஒரு கவிதை சென்ட்ரியூ என்ற ஒரு கவிதை. அத்தனை கவிஞர்கள் அவளது பாப்புலர் ஆகல. ஆனால் அந்த சென்ட்ரியூ கவிதை என்பது ஜப்பானிய மொழியிலிருந்து வந்த அன்றைக்கான ஒரு புதிய மரபு. அதிலும் கூட கவிதை படைத்தது மட்டுமல்ல, ஒரு வண்டி நிலையே சென்ட்ரியூ என்ற ஒரு சென்ட்ரியூ கவிதை அடங்கிய நூலையே வெளியிட்ட பெருமைக்குரிய ஒரே ஒரு தமிழ் கவிஞர் தமிழ்நாட்டில் ஐயா ஈரோடு தமிழ்ந்தார். திரைப்படங்களுக்கும் பாடல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கைவிடாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா துறையிலும் முத்திரை வைத்திருக்கிறார்கள். நாடறிந்த நல்ல கவியராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி மிக்க பேச்சாளராக விளங்கி அனைவருக்கும் தமிழ் இனிய காலை வணக்கம். துணைவேந்தர் மாண்புமிகு டாக்டர் கணேசரை அவர்களே, மதிப்புக்குரிய முதல்வர் பாலாஜி பள்ளி மருத்துவமனை, முனைவர் கரு நாகராஜன் தமிழ் பேரவை துணைத் தலைவர், திரு முனைவர் குமரவேல் தமிழ் பேரவை செயலாளர், மற்றும் வெகு சிறப்பாக இந்த அரங்கத்தில் வெகு விமர்சையாக தமிழ் இந்த மொழி தமிழ் மொழி நமது உயிர்மூச்சாக கருதும் இந்த தமிழ் பேரவையை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் தொடங்கி வைப்பதற்காக திரு செல்வி சி அமுதா பாலாஜி பதம் மருத்துவமனை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த குழுவிற்கு எனது பாராட்டுகள் முதன்மன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஈரோடு தமிழன்பன் ஐயா, நாங்கள் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் போது மிக நேர்த்தியாக தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்திற்கு ஏற்ப தினமும் 8 மணி அளவில் நாங்கள் தூர்தர்ஷனில் தமிழ் செய்திகள் தவறாமல் பார்த்து அதன் மூலம் கற்றுக்கொண்ட தலைவரை சேர்ந்தவர்கள் நாங்கள். மிக அழகான தமிழ் உச்சரிப்பு, இதுவரையில் அதுபோல் உச்சரிப்பை இதுவரை யாரும் அதை முறியடிக்கவில்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு அளவான